வேலைக்காரியா வரீங்களோ போச்சு. நான் என்ன சரி விடுங்க, நான் கேக்க கேக் எடுத்து நான் போயிடுறேன். நான் கேக் எடுத்து நான் போயிடுறேன். என் ஃப்ரெண்டு இப்படி தாங்க என் பர்த்டேக்கு இப்படி தான் பண்ணாங்க. அப்போ பின்னாடி இருந்து பார்த்தேன் நாங்கள். ஏ அடிக்கிறதுக்கு முன்னாடி யார் என்னன்னு பார்க்க மாட்டியா? மூஞ்சில் வந்து அப்படி தான் அடிப்பியா? ஏங்க இல்லைங்க, ஏங்க இவ்வளோ ரகட இவ்வளோ ரகட ரங்கன் இருக்கிறேன். பின் தானே பின் சாஃப்டாக இருப்பான்னு நினைக்காதீங்க. சரிங்க, நான் கொஞ்சம் ரகடான ஆள். 350 ரூபாங்க. எவ்வளோ மரியாதை ஓடிடுங்கன்னு அடி வாங்குறதுக்கு முன்னாடி அவ்வளோதான் சொல்லிடுவேன். மிஸ்டேக் கேக்கோட தரந்து தெரியாம புடிச்சாச்சு. அடிங்க, என்ன கேக்கோட தரந்து தெரியாம தப்பாயோளா? ஏய் ஏய், நான் என்ன சொல்லினுங்க? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன வெறுப்பேத்றியா? ஏய் லூசா, நீ வேணும்னு பண்றியா? நீங்க வேணும்னு நான் பண்ணி என்னங்க பண்ணப் போறேன்? ஏய் உனக்கு அவ்வளவுதான் மரியாதைன்னு நான் சொல்லிட்டேன். உனக்கு வாழ்க்கையில எல்லாமே சுதாரிச்சுதான் பண்ணுவேன். 350 ரூபாடா கேக்கு எப்படா வாங்க முடியுமாடா இப்ப உள்ள காலகட்டத்துக்கு? 350 ரூபா 350 ரூபீஸ் இப்ப என்ன பண்றது? அந்த பைத்தியத்துக்கு போய் நான் மறுபடியும் கேக் வாங்கி அடிக்கணுமே. எந்த பைத்தியத்தை மேல அடிக்கணும்னே தெரியாம அடிச்சிட்டா உங்கள்ட்ட வரல, தெரியாம அடிச்சுட்டு சாரி கேட்டேன். அது திரும்ப திரும்ப வந்து சொல்லிட்டே இருப்பீங்களா நீங்க? தெரியாம அடிச்சிட்டு இருந்தா இப்ப ராட்சசின்னு சொல்லிட்டு இருக்கியா? பைத்தியம்னு சொல்லிட்டு இருக்கியா நீ? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை? இன்னும் 5 செகண்ட் நீங்க நின்னு வச்சுக்கியா, நான் கொலகாரி ஆயிடுவேன். மரியாதை மூடிட்டு போயிடு. கொலகாரி நீங்க கொலகாரி ஆவறீங்க வேலைக்காரி ஆவறீங்களோ?
போச்சு. நான் என்ன அடிங்க. சரி விடு. என்ன பண்ண போறேன் நடந்து போச்சு. இன்னைக்கு உங்களை பர்த்டேவா நினைச்சீங்களா? அத 350 ரூபீஸ் மட்டும் திருப்பி கொடுத்தீங்கன்னா நான் போய் ஒரு கேக் வாங்கி நான் செலிப்ரேஷன் பண்ணுவேன். போடா ஏய் அடிங்க. என்னடா நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? இல்லங்க இல்லங்க, மரியாதையில போடா. நான் கேக் எடுத்து நான் போயிடுறேன். நான் கேக் எடுத்து நான் போயிடுறேன். இட்ஸ் மை ரைஸ் சாப்பிட போகிறேங்க. உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. நான் பாட்டில் என் வேலையை பார்க்குறேன், உங்கள் வேலையை பாருங்கள். நான் உங்களுக்கு எனக்கு டூக்கா, இதோட முடிஞ்சு போச்சு பிரச்சனை. ஆ ஏண்டா, ஏதோ தெரியாமல் நடந்து போச்சு. அடையே என்னமே ஹலோ. ஏ மச்சான், ஏ நம்ம ஃப்ரெண்டுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு ஒரு 350 ரூபாய் கேக்கு, அந்த கேக்கு எடுத்தா வந்து ஒரு ஆளு லூஸ் மாதிரி இருந்தாங்கடா. அம்மா அடிச்சிட்டேன். என்ன பண்ணலான்ற? நான் ஒரு மண்டையில் தட்டி அந்த காசை வாங்கிட்டு வந்துட்டுமா? அந்த காசை இல்லைண்ணா, பார்க்குறதுக்கு பஜாரி மாதிரி தான் இருக்குது. கொலா சண்டை அடி போடுற லேடி மாதிரி இருக்குது. அட்டி பிச்சு கண்ணாமான்னு பேசுது. இல்லை ஊரா 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 எப்படி வாங்கிட்டு வந்துடுறேன், காசு வாங்கிட்டு வந்துடுறேன். ஊரா என் ஃப்ரெண்டு என் மச்சான் சொன்னான், இது மாதிரி இறக்கப்பட்டு கேட்டனாக்க காசு கொடுத்துருவாங்க. சாரிங்க, தெரியாமல் நடந்து போச்சு. இல்லை என்ன என்ன பிரச்சனை உனக்கு? இல்லை எனக்கு தெரியல உனக்கு என்ன பிரச்சனை. இல்லை இன்னைக்கு உங்கள் பர்த்டேவா நீங்கள் நினச்சிக்கோங்க. வேஸ்ட்டாக பண்ண அதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? நான் வந்து என் மூஞ்சில் புது பண்ண நடவானேன். என்னை வந்து உங்கள் ஃப்ரெண்டாக நினச்சிக்கோங்க. ஏய், இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு இருந்தான்னு வச்சுக்க, நேரத்துக்கு அவன் செத்துருப்பான். பின்னாடி சொல்லா எடுத்து சொல்லா. என்ன பேச்சு? குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்காத, மரியாதையில கிளம்பி போ. என்ன சரி விடுங்க, போறேன். அது சேருக்கு மட்டும் காசு கொடுத்துருங்க. என்ன இப்படி நடந்து போய் காசு? சரி ஓகேங்க, சாரிங்க.
இல்ல இல்ல ஒண்ணு இல்ல மண்டையிலயே காக்கா காக்கா காப்பிட மாதிரி ஒரு கேக்கா இது என்னன்னு தெரியல.